பல்வேறு தடைகளை மீறி உதயநிதி நடித்துள்ள மாமன்னன் திரைப்படம் இன்று தமிழகம் முழுவதும் வெளியாகியுள்ளது. தமிழக அமைச்சராக உள்ள உதயநிதியின் கடைசி படம் என்பதால் மாமன்னன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஏகத்திற்கும் அதிகரித்துள்ளது. ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ள இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. தேனி ஈஸ்வர் ஒளிப்பதிவு செய்துள்ள இந்த படத்தை திரையிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் படத்திற்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுத்தது. இது ஒருபுறம் இருக்க, படத்தை திரையிட்டால் பல்வேறு பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் என திரையரங்கு உரிமையாளர்களுக்கு மிரட்டல்களும் சென்ற நிலையில் பல்வேறு தடைகளை மீறி மாமன்னன் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது. குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கான் சுகன்யா, இனி நீ 6 மாசம் கழிச்சு ரிவ்யூக்கு கூட்டிட்டு வந்தா போதும். உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க இன்டர்நெட்ல வர எல்லாத்தையும் நம்பலாமா? ஏன் டாக்டர்? லிசன், அதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல. ஒரு மருந்தா கிரைப் வாட்டர உலகம் முழுக்க இருக்க தாய்மார்கள் 170 இயர்ஸ்க்கும் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்கவா? ஆமா, அமெரிக்கா, UK, பிரான்ஸ், சிங்கப்பூர், இத்தாலி மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகளை சேர்ந்த தாய்மார்கள் கூட இத வாங்கி யூஸ் பண்றாங்க. அமெரிக்காலயுமா? லுக், கிரைப் வாட்டர் ஓவர் த கவுண்டர் விக்கிற ஒரு சேஃபான மருந்து. எவ்வளோ சேஃப்னா அதை வாங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கூட தேவையில்லை. இதோட இன்கிரீடியன்ஸ் ஆயுர்வேதிக், ஆல்கஹால் சுத்தமா கிடையாது. அப்புறம் இதோட ஃபார்முலேஷன் அப்ரூவ் பண்ணப்பட்டது. கவர்மெண்ட் அப்ரூவ்டா? கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம இதை விற்க முடியுமா? அஃப்கோர்ஸ், எல்லா பாட்டில் மெடிசன்ஸ் மாதிரியும் கிரைப் வாட்டர்லயும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது மருந்து பாழாகாம இருக்கு, உன் குழந்தையோட ஹெல்த்தை பாழாக்காம இருக்கு. அது மட்டும் இல்ல, கிரைப் வாட்டரை தலைமுறை தலைமுறையா தாய்மார்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தையும் பெர்ஃபெக்ட்லி ஹெல்த்தியா வளர்ந்திருக்காங்க. கேட்டியா? கன்வின்ஸ் ஆனியா? நான் சொன்னேன்ல டாக்டர், குழந்தையா இருக்கிறச்ச நானும் கிரைப் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஏன் இவளும் தான் குடிச்சிருக்கா? அட, இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கப்ப நானும் குடிச்சிருக்கேன். தேங்க்யூ டாக்டர்.